தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, மகாராஷ்டிர மாநிலத்தில் April 30 வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒடிசா, பஞ்சாப் மாநிலங்களை தொடர்ந்து மூன்றாவது மாநிலமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர்களுடனான பிரதமரினுடைய ஆலோசனையின் போது மகாராஷ்டிர மாநிலம் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தது. இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஊரடங்கை April 30 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மாநில முதல்வர் உத்தவ் தாக்கரே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலத்தில் April 30 வரை ஊரடங்கானது நீட்டிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிக கொரோனா பாதிப்பு உள்ள மாநிலமாக மகாராஷ்டிர மாநிலம் அறியப்படுகிறது. மும்பையில் மட்டுமே 1000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மிகப்பெரும் மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கிறது. இந்த சூழலில் மகாராஷ்டிராவில் ஊரடங்கை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காக, கொரோனா பாதிப்பை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உத்தவ் தாக்கரே இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சற்று முன்னர் பிரதமருடனான ஆலோசனையின் போது உத்தவ் தாக்கரே இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தன. முதல்வர்களுடனான பிரதமரின் ஆலோசனையின் போது இந்த வேண்டுகோளானது விடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஊரடங்கானது April 30 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகனிடம் கேட்போம். மதியழகன், மூன்றாவது மாநிலமாக மகாராஷ்டிராவிலும் ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உத்தவ் தாக்கரே என்னென்ன விவரங்களை இதனோடு சேர்த்து வெளியிட்டிருக்கிறார்? தேவேந்திரன், மூன்றாவது மாநிலமாக கொரோனா ஊரடங்கு உத்தரவை தற்பொழுது மகாராஷ்டிரா நீட்டித்து உத்தரவிட்டு இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வெளியிட்டு இருக்கிறார். April 30 வரை, அதாவது இந்த மாதம் 30 வரை கொரோனா ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பஞ்சாப் மற்றும் ஒடிசா மாநிலங்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலம் அறிவித்திருக்கிறது. இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலம் தான் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் 1500 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கையும் 110 என்ற எண்ணிக்கையை தாண்டி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பதாக மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் வந்து இந்த ஒரு கடினமான நேரத்தில் மற்ற நாடுகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது. எனவே இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தேவா, மதியழகன், இந்த உத்தரவை அடுத்து பொருளாதார தலைநகராக இருக்கக்கூடிய மும்பை எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்துச்சு. இந்த உத்தரவுங்கிறது அதுல கட்டுப்படுத்துவதற்கு, கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பொறுத்தவரைக்கும் ஆரம்பம் முதலே இந்த ஊரடங்கு உத்தரவு தொடர்பாக பல்வேறு வலியுறுத்தல்களையும் வேண்டுகோளையும் மக்களுக்கு விதித்து வருகிறார். கொரோனா, அதாவது ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த ஊரடங்கு உத்தரவை மக்கள் அனைவரும் மிகவும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் ஊரடங்கு உத்தரவை கடைபிடிப்பதுதான் ஒரே வழி என்று முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஏற்கனவே மக்களை தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதாக பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருந்தார். மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் வர்த்தக தலைநகராக இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் பொறுத்தவரைக்கும் உற்பத்தி மாநிலங்களில் முதன்மையாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நாட்டினுடைய உற்பத்தியில் கணிசமான அளவில் மகாராஷ்டிராவினுடைய பங்கு இருக்கிறது. எனவே அங்கு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருப்பது ஒரு பின்னடைவாக இருந்தாலும் கூட, தொழில் நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருந்தாலும் கூட மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்படுவதாக ஏற்கனவே உத்தவ் தாக்கரே அறிவித்திருந்தார். மகாராஷ்டிராவினுடைய தொழில்துறையில் இந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு என்பது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பதை தவிர வேற வழியில்லை என்று பலமுறை உத்தவ் தாக்கரே ஏற்கனவே பேசியிருந்தார். ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக தற்பொழுது நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான காரணங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மக்கள் நலனை கருத்தில் கொண்டுதான் இது போன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தேவா, மதியழகன், சற்று முன்னர் நடந்த பிரதமருடனான ஆலோசனையின் பொழுதே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார், ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுத்திருந்தார். அப்பொழுது என்னென்ன விஷயங்களை எல்லாம் மகாராஷ்டிராவில் கூடுதலாக செய்ய வேண்டும் என உத்தவ் தாக்கரே வேண்டுகோள் விடுத்திருந்தார்? தற்பொழுது இந்த உத்தரவோடு சேர்த்து, இந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படுவதோடு சேர்த்து, அது குறித்த ஏதேனும் தகவல்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரா? தற்பொழுதுதான் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் பல தகவல்கள் அவர் இனி வரக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில், தற்பொழுது நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்பிலேயே தொடர்ந்து வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பாதிப்பு எண்ணிக்கை இருக்கிறது.
மும்பை தான் மிகப்பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே பிரதமர் மத்திய அரசு சார்பிலும் மகாராஷ்டிரா வருகின்ற பல்வேறு தனியாக கவனங்கள் செலுத்தப்பட்டு வருகின்றன. பிரதமர் கூட இரண்டு முறை உத்தவ் தாக்கரேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். ஏனென்றால் நாட்டிலேயே பாதிப்பு எண்ணிக்கையும் பலி எண்ணிக்கையும் அதிகமான அளவில் மகாராஷ்டிராவில் இருப்பதனால் மத்திய அரசு சார்பில் தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று பிரதமர் தரப்பில் ஏற்கனவே தனியாக கூறப்பட்டு இருந்தது. அதே போல மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். குறிப்பாக மருத்துவ உபகரணங்கள் வேண்டுவது, அதே போல ஊரடங்கு உத்தரவு காரணமாக தொழில்கள் பெரும்பாலும் முடங்கி இருப்பதால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் நிதி உதவி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் மத்திய அரசிடம் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் சார்பிலும் ஏற்கனவே கோரிக்கை விடுக்க உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இன்றைய கூட்டத்திலும் உத்தவ் தாக்கரே அது போன்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். குறிப்பாக ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்க வேண்டும், எந்த விதமான போக்குவரத்துகளும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று ஏற்கனவே உத்தவ் தாக்கரே ஒரு முறை பிரதமருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கூட்டத்திலும் அந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது மத்திய அரசு சார்பில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மகாராஷ்டிரா மாநிலமும் தற்பொழுது ஊரடங்கு உத்தரவை நீட்டித்து அறிவித்திருக்கிறது. இதேவா மதியழகன், மூன்று மாநிலங்கள்ல குறிப்பா ஒடிசா, பஞ்சாப், மகாராஷ்டிரால இந்த உத்தரவானது நீட்டிக்கப்பட்டிருக்கு, ஊரடங்கானது நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன? இந்த மாநிலங்கள்ல உடனடியாக நாடு முழுவதுக்குமான ஊரடங்கை நீட்டிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த மாநிலங்கள் இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கான காரணம் என்னவா பார்க்கப்படுது? தற்பொழுது இந்த எண்ணிக்கையில் நான்காவது மாநிலமாக மேற்கு வங்கமும் சேர்ந்து இருக்கிறது. மூன்று மாநிலங்களை தொடர்ந்து மேற்கு வங்கமும் இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. இந்த மூன்று மாநிலங்கள், இந்த நான்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கொரோனாவால் பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதே போல பலி எண்ணிக்கையும் கணிசமாக இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 1500 மேற்பட்ட பாதிப்பு எண்ணிக்கைகள், 100 மேற்பட்ட பலி எண்ணிக்கைகள். எனவே மகாராஷ்டிராவில் இந்த ஊரடங்கு உத்தரவை தீவிரமாக செயல்படுத்துவது என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல நம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தால், பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 132 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். வெறும் 11 பேர் மட்டுமே உயிரிழந்திருந்தாலும் கூட தொடர்ந்து கொரோனா ஊரடங்கு, கொரோனா பரவுவதை தடுக்கக்கூடிய வகையில் இந்த ஊரடங்கு உத்தரவு என்பது தேவை என்றுதான் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அமரிந்தர் சிங்கும் தெரிவித்திருந்தார். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சமூக பரவல் என்ற இந்த மூன்றாவது கட்டத்தை நோக்கி கொரோனா செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு என்பது தேவைப்படுகிறது. எனவே ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படுவதாக பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. 48 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒருவர் மட்டுமே பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த முடிவு எடுக்கப்படுவதாக ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்திருந்தார். எனவே அதன்படி ஒடிசாவில் ஊரடங்கு உத்தரவானது முதலாவதாக நீட்டிக்கப்பட்டிருந்தது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 126 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. பலியை பொறுத்த வரைக்கும் 5 பேர் மட்டுமே பலியாகி இருக்கிறார்கள். இருப்பினும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணை இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் தெரிவித்திருக்கிறார். மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, குறைவான பாதிப்பு எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒடிசா, பஞ்சாப் மற்றும் மேற்குவங்க மாநிலமாக இருந்தாலும் சரி, முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுப்பதாகவும் சமூக பரவல் என்ற ஒரு அபாய கட்டத்திற்கு செல்வதை தடுக்கக்கூடிய வகையில் இந்த கடினமான முடிவை எடுத்திருப்பதாகவும் தான் நான்கு மாநிலங்களும் அறிவித்திருக்கின்றன. தேவா,